ஸ்டோரி. சாரா வந்து அக்டோபர் 26, 1977 மான்ஸ்டர்ல வந்து இங்கிலாந்துல பிறந்துட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 19 தங்கப்பதக்கம் உட்பட 30 பாரா ஒலிம்பிக் பதக்கங்கள் வந்து வென்றவர். சாரா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர். இவங்க வந்து சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் நீச்சல் வீராங்கனை ஆவாங்க. வந்து 14வது வயதில் வந்து நீச்சல் வீரராக பாரா ஒலிம்பிக்ல வந்து தன்னுடைய பயணத்தை வந்து தொடங்கினாங்க. இவங்க 1992 வந்து பார்சிலோனால வந்து பாத்தீங்கன்னா 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலம் வந்து வென்றிருக்காங்க. 2008 வந்து உடல்நிலை பிரச்சனை காரணமாக சைக்கிள் ஓட்டுதலுக்கு வந்து மாறினாங்க. இங்க வந்து என்னன்னா 19 வயதுக்கு முன்னரே வந்து பாரா ஒலிம்பிக்ல வந்து 5 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்காங்க. 75 உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து 29 பட்டங்களை வென்றிருக்காங்க. அதுல வந்து 6 வந்து நீச்சல், 23 சைக்கிள் ஓட்டுதலுக்காக வென்றது. ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் பட்டங்கள் வந்து 21 பட்டங்கள் வாங்கியிருக்காங்க. இதுல வந்து 18 பட்டங்கள் வந்து நீச்சல்லையும், 3 பட்டங்கள் வந்து சைக்கிள் ஓட்டுதல்லையும் வாங்கியிருக்காங்க. 1992 இருந்து 2024 வரை பாத்தீங்கன்னா 9 முறை வந்து பாரா ஒலிம்பிக்ல வந்து பங்கேற்றிருக்காங்க. இவங்க வந்து கருவுல வந்து உள்ள இருக்கப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடியில வந்து கை சிக்கியதால வந்து கை வந்து என்னன்னா இயல்பான வளர்ச்சி வந்து இவங்ககிட்ட இல்ல, இடது கை வந்து செயல்படாம தான் இருந்துச்சு. பள்ளி மாணவியா இருந்தப்ப இவங்க வந்து நிறைய வந்து இதனால வந்து நிறைய வந்து சிக்கலை எதிர்கொண்டாங்க. அதாவது எல்லாருமே எல்லா உடல் ஊனமுற்றவர்கள் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கும் பள்ளி வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு. உடல்ல வந்து உணவு கோளாறு பிரச்சனையும் இருந்துச்சு. 8 வயதுல வந்து நீச்சல்ல வந்து சேர்றாங்க முதல் முறையா. வந்து உடல்ல வந்து ஒரு சில பிரச்சனை இருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா நாள்பட்ட சோர்வு நோய் அறிகுறி, அதாவது என்ன சொல்றதுன்னா தலை சுற்ற, வாந்தி, மயக்கம், ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அப்புறம் வந்து மயால்ஜிக் என்செஃபலோமடிலிஸ்ன்னு சொல்லி ஒரு நோய் வந்து ஒன்று இருக்கு. ஸோ அது உடல் ரீதியா பிரச்சனைனால நீச்சல்ல இருந்து விட்டுட்டு அப்புறம் வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து சைக்கிளுக்கு மாறினாங்க. 1994 வந்து உலக பாரா சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் வந்து வென்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1996 பாரா ஒலிம்பிக் போட்டியில வந்து 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் வந்து 1 வாங்கினாங்க. 1998 வந்து உலக பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து 2 வெள்ளி, 2 வெண்கலம் வந்து 4 வாங்கினாங்க. 2000 வந்து பாரா ஒலிம்பிக் போட்டியில வந்து 2 வெள்ளி, 2 வாங்கியிருந்தாங்க. 2002 வந்து உலக பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து 3 தங்கம் வாங்கியிருந்தாங்க, 1 வெள்ளி, 1 வாங்கியிருந்தாங்க, 1 வெண்கலம், 1 வாங்கியிருந்தாங்க. 2004 பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில வந்து பாத்தீங்கன்னா 2 வெள்ளி, 2 வெண்கலம், 1 வாங்கியிருந்தாங்க. 2012 பாரா ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா 4 தங்கம் வாங்கியிருந்தாங்க. ஸோ 2020 பாரா ஒலிம்பிக்ல வந்து 3 தங்கம் வாங்கியிருந்தாங்க. 1998 வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அதாவது நீச்சல் சேவையில வந்து சிறந்த வீரராக வந்து ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையருக்கான ஒரு உறுப்பினராக வந்து இவங்க வந்து நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் 2012 வந்து கௌரவ டாக்டரா வந்து மான்செஸ்டர் பல்கலைக்கழகம் வந்து இவங்களை வந்து கௌரவிச்சிச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2013 பாரா ஒலிம்பிக் அப்போ வந்து அவங்களுடைய சேவையை வந்து பாராட்டி வந்து கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் மெம்பர்னு சொல்லி வந்து இவங்க வந்து அவர் ஆணையராக நியமிக்கப்பட்டாங்க.